வணக்கம். பாடாங்கசராய் நாடாளுமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு வழிவிட்டு போட்டியிலிருந்து நிபந்தனையின்றி விலகிக் கொண்ட தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் சி சிவராஜ் தியாகத்திற்கு முக்கிய பங்கை வழங்குவது குறித்து ஒற்றுமை அரசாங்கம் பரிசீலிக்கவிருக்கிறது. மாயிகா மத்திய செயலவை உறுப்பினருமான சிவராஜ் தியாகத்தை பக்கத்தான் ஹரப்பான் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் பாராட்டியதோடு இளம் தலைவரான சிவராஜ் புதிய கூட்டரசு அரசாங்கத்தில் முக்கிய பங்காற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இது குறித்து மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனுடன் தாம் விவாதித்து வருவதாகவும் சைஃபுடின் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணியை உள்ளடக்கிய ஒற்றுமை அரசாங்கத்தின் உணர்வுக்கு ஏற்ப தியோமான் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணிக்கு வழிவிட்டு விலகிக் கொண்டது. அதற்கு பதில் நடவடிக்கையாக படாங்கசராய் நாடாளுமன்ற தொகுதியில் சிவராஜ் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்கு முடிவு செய்தார். எந்த ஒரு நிபந்தனையின்றி அவர் விலகிக் கொண்டார் என்பதை தாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக படாங்கசராய் நாடாளுமன்ற தேர்தல் பேரணியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் சைஃபுடின் தெரிவித்தார். அவரது நல்லெண்ணத்திற்காக முக்கிய பங்கை ஆற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவதை ஒற்றுமை அரசாங்கம் உறுதியாக பரிசீலிக்கும் என உள்துறை அமைச்சருமான சைஃபுடின் கூறினார். இதற்கு முன்னதாக இரு கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் சிவராஜ் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் முகமது சோஃபி ரசாக் ஒரே மேடையில் தோன்றினர். ஜொகூர் அரசாங்கத்தின் ஆட்சிக்குழுவில் எந்தவொரு மாற்றங்கள் குறித்த பரிந்துரைக்கான ஆலோசனைகள் எதனையும் ஜொகூர் பக்கத்தான் ஹரப்பான் மாநில சட்டமன்றத்தில் தெரிவிக்காது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மாநில தேர்தலில் தேசிய முன்னணி 3/2 பெரும்பான்மை இடங்களை வென்ற முடிவை ஜொகூர் பக்கத்தான் ஹரப்பான் ஏற்றுக்கொண்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரான லியூ சின்தோம் தெரிவித்தார். எனினும் பங்ச ஜோஹூர் நலனை கருத்திற்கொண்டு மாநில சட்டமன்றத்தில் அரசியல் பாகுபாடியின்றி ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என ஜொகூர் பக்கத்தான் ஹரப்பான் ஆலோசனை தெரிவித்திருந்ததாக அவர் கூறினார். பரிகாத்தா நேஷனலில் யார் எதிர்க்கட்சி தலைவர் என்பது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என பிரிசாத்து மகளிர் பிரிவு உதவித் தலைவர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் தெரிவித்தார். எனினும் பிரிசாத்துவின் தலைவரான மொய்டின் யாசின் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக அவர் கூறினார். பொதுவாகவே கூட்டணியின் தலைவர்தான் எதிர்க்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன் பிகேஆர் தலைவராகவும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் தலைவராகவும் இருந்த டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துள்ளார். எனவே முஹிடீன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்கும் வாய்ப்பு இருப்பதாக மாஸ் எர்மியாத்தி சுட்டிக்காட்டினார். அடுத்த வாரம் கட்சித் தலைவருடன் சந்திப்பு நடத்தப்படும். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பாக ஒரு முடிவு காணப்படலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். வணக்கம். மலேசியாவின் 11வது மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி 2022 மாபெரும் இறுதிச் சுற்று. பர்வேஷா ஜெயக்குமார் கோலாலம்பூர் சுகாம்பூர் தமிழ் பள்ளி, தக்ஷாயினி சரவணன் பஹாங் பண்டார் இந்திரா மக்கோத்தா தமிழ் பள்ளி, வினேஷ் எட்மன் முருகம் பஹாங் திக்கால் தோட்ட தமிழ் பள்ளி, தனிஷா சுப்பிரமணியம் ஜோஹோர் கூலாய் பசார் தமிழ் பள்ளி. இந்த நால்வரில் யார் இந்த வருட வெற்றியாளர்? பேச்சில் விவேகம், அனல் பறக்கும் விவாதம். நீங்களும் காண வேண்டுமா? December 5, 7 மணிக்கு வணக்கம் மலேசியா Facebook நேரலையில் எங்களோடு இணைய மறவாதீர்கள். உங்களின் விருப்பமான பேச்சாளரை வாக்களித்து தேர்வு செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. வணக்கம் மலேசியாவின் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான உன்னத விவாத களம். பரிகாத்தா நேஷனல் அரசாங்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் இருப்பதாக பெர்லிஸ் அராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹிடான் காசிம் தெரிவித்திருக்கிறார். அன்வாரின் அமைச்சரவை நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்காது என்பதோடு பரிகாத்தா நேஷனல் களத்தில் சிறந்த ஆதரவை பெற்று வருவதாக இணையதள பதிவேடு ஒன்று ஷாஹிடானை மேற்கோள் காட்டி தகவல் வெளியிட்டது. அமைச்சரவை நீண்ட நாட்கள் தாக்குப்பிடிக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான செயல் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். இறைவன் கருணையால் மக்களின் ஆதரவோடு நாங்கள் ஆட்சிக்கு திரும்புவோம் என நேற்றிரவு படாங்கசராயில் நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் பேசியபோது ஷாஹிடான் தெரிவித்தார்.
தற்போது 50 ரிங்கிட்டை செலுத்தி வரும் தியோமான் தீவு குடியிருப்பு வாசிகள் அடுத்த ஆண்டு முதல் தீவுக்கும் பெரு நிலத்திற்குமான தங்களது ஒருவழி ஃபேரி சேவை கட்டணமாக 20 ரிங்கிட்டை மட்டுமே செலுத்துவர். அவர்களுக்கு இந்த கட்டண கழிவை வழங்குவது என பஹாங் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக மந்திரி பசார் ஒன் ரூசடி ஒன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஃபேரி கட்டணத்தில் 60 விழுக்காடு கழிவை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதால் இதில் 5 லட்சம் ரிங்கிட் நிதி சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்த கட்டண கழிவு மூலம் தியோமான் தீவில் வசிக்கும் சுமார் 3600 மக்கள் பயனடைவர். பெரு நிலத்திற்கான கட்டணம் அதிகமாக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கட்டண கழிவு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மக்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட பின் ஒன் ருசிடி தெரிவித்தார். இதனிடையே குடியிருப்பு வாசிகள் அல்லாத பெரியோர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளுக்காக ஃபேரி கட்டணம் தொடர்ந்து 60 ரிங்கிட்டாக இருந்து வரும் என்றும் அவர் கூறினார். கும்பல் ஒன்று தொழிற்சாலைக்கு முன் கையில் சங்கிலி மற்றும் பாராங்கத்திகளுடன் தகராறில் ஈடுபட்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இருவர் கைது செய்யப்பட்டனர். ஆடவர் ஒருவர் மற்றொருவர் மீது சங்கிலியால் தாக்கியதால் பாதிக்கப்பட்டவர் காயத்திற்குள்ளாகி ரத்தம் வெளியேறும் காட்சியும் 1 நிமிடம் 30 வினாடிகளை கொண்ட அந்த காணொளியில் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் அந்த ஆடவர் தமது காருக்கு சென்று அதிலிருந்து பாராங்கத்தி எடுப்பதையும் மற்றொரு ஆடவர் அவரை அமைதிப்படுத்துவதையும் காண முடிந்தது. ரெக்டர் கருவியில் 6.4 அளவில் பதிவான வலுவான நிலநடுக்கம் மேற்கு ஜாவாவின் காரூட்டில் இன்று அதிகாலை மணி 4:59 அளவில் ஏற்பட்டது. எனினும் இதனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்படும் என்பதால் அதனை எதிர்நோக்குவதற்கு தயாராய் இருக்கும்படி மேற்கு ஜாவா குடியிருப்பு வாசிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அந்த நிலநடுக்கம் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவிலும் உணரப்பட்டது. சில வினாடிகளுக்கு உயரமான கட்டிடங்களிலும் அதிர்வை உணர முடிந்ததாக அதில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். கடந்த மாதம் மேற்கு ஜாவாவில் கிளாஞ்சூர் மாவட்டத்தில் ரெக்டர் கருவியில் 5.6 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 300 மேற்பட்டோர் மரணமடைந்தனர். உலக கிண்ண கார்பந்து போட்டியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 3-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியுடன் மோதவிருக்கிறது. இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து குழுவுக்கான வெற்றி கோல்களை ஜார்டன் ஹெண்டர்சன், ஹாரி கேன் மற்றும் புகாயோ சாக்கா ஆகியோர் அடித்தனர். இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் போலந்து குழுவை வீழ்த்தி காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. இந்த ஆட்டத்தில் கீலான் எம்பாப்பே 2 கோல்களையும் ஆலிவர் ஜிரோட் மற்றொரு கோலையும் அடித்தார். இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்டதால் போலன் உலக கிண்ண கார்பந்து போட்டியிலிருந்து வெளியேறியது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.